இங்கே இந்த எங்கள் அழைப்பை கேட்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன வணக்கம். ரொம்ப நன்றி. இது ஒரு நம்பிக்கையில் வந்து இப்போ நான் என்ன வார்க்கேனோ அதுக்கு வந்து முழு தகுதி எனக்கு கிடையாது. இப்போ வெறும் நம்பிக்கை மட்டும்தான். திருநெல்வேலியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஸ்கூலில் ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை. சாதாரண ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்து ஜென்ரலி கனவுல என்ன தெரியும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கலெக்டர் ஆகணும், இல்லை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவ்வளோதான் தெரியும். அது எதுக்குமே வந்து மார்க் வேணும் இல்லையா, படிக்கணும் இல்லையா, ஒழுங்காக படிக்க மாட்டேன். அதனால் வந்து நான் பிளைண்டாக எங்கள் அம்மாவை மாற்றுறதுக்காக சும்மா ஒரு பந்தா காட்டுறதுக்காக நான் சினிமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச ஆரம்பித்த வார்த்தைகள் நாள்பட அந்த வார்த்தைகள் நம்பிக்கையோடு பேச ஆரம்பித்தேன். எங்கேருந்து நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரில. அதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது, மியூசிக் நாலேஜ் கிடையாது, ப்ராப்பராக நடிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக ஒழுங்காக பேசக்கூட தெரியாது ஆக்சுவலி. பட் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஒரு அதுக்கு ஒரு சக்தி பறக்குதுன்ற மாதிரி நான் இனமோ ரொம்ப வெறும் ஒரு மூட நம்பிக்கையோடு வந்து அந்த வார்த்தையை ரொம்ப நம்பினேன். நான் மட்டும் ரொம்ப நம்பி திருப்பி திருப்பி வந்து சென்னைக்கு போகிறேன், மெட்ராஸ் போகிறேன், மெட்ராஸ் போகிறேன்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஆக்சுவலி சொல்ல ஆரம்பித்து நான் இங்கே வந்தேன். இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பெரிய அனுபவசாலிகள், நீங்களாம் சாதாரண ஆட்களா, எத்தனை பேரை வாழ வச்சு, எத்தனை பேர் ஸ்டேஜில் ஏற்றி பார்த்த கூட்டம். நீங்கள் உங்கள் முன்னாடி வந்து நானும் ரெண்டு வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து ஏதோ ஒரு இங்கேயோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், இல்லை அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவோட புண்ணியம் வந்து எனக்கு சேர்த்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி விழாவோட நாயகன் வந்து ஆனந்த் கிருஷ்ணா. என்றைக்குமே எப்போ ஜெயித்த படத்துக்கு பின்னாடியும் அந்த விழாவோட நாயகன் வந்து அதோட கதை எழுத்தாளர், அந்த டைரக்டர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு விழா நாயகன் நான் சொல்லுவேன். எப்போவுமே இந்த படம் இல்லை, நான் ஜெயித்த ஃபஸ்ட்டு நான் படம், பிச்சைக்காரன் படம், எல்லாத்துக்கும் பின்னாடியுமே அதோட இயக்குநர்கள் இருக்காங்க. அதாவது சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும், அதில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும். ஆனால் அதை கதை எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கருவு சுமக்கிற மாதிரி. அதாவது சசி சார் வந்து அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அழுதார் அந்த போர்ஷன் வரும்போது. அப்போ எழுதும்போது எத்தனை தடவை அழுதுருப்பார் பிச்சைக்காரன் பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு எமோட் பண்ணி ஆனந்த் சொல்லும்போது அவருக்கும் கண்ணீர் வருதுன்னும் போது ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு டைரக்டரும் தான் கதையை வந்து அம்மாவை கருவை சுமக்கிற மாதிரி சுமக்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தை இன்றைக்கி டெலிவரி ஆகி வந்து மக்களால் பெருசாக பேசப்பட்டிருக்கு ஆனந்த். ஸோ அந்த விஜயராகவன் நீங்கள் தான். நான் அந்த படத்தில் பேச ஒவ்வொரு டைலாகும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சீனும், என்னோடய ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு திரும்புதலும் எல்லாமே ஆனந்தோட எக்ஸ்ப்ரெஷன் தான், ஆனந்த மைண்டில் உள்ளது தான். ஸோ இன்றைக்கி விழா நாயகன் நீங்கள் தான். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜெயிச்சதை நினைக்கும் போது. உண்மையிலேயே நான் லாஸ்ட் மேடையில் சொல்லும்போது சொன்னேன், அட்லி மாதிரி இன்னொருத்தர் லோகேஷ் கனகராஜ் மாதிரி நீங்களும் அடுத்தது விஜய் அஜித்லாம் வச்சு பெரிய பெரிய படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா யுவர் அ டைரக்டர் அண்ட் யுவர் அ எடிட்டர். எடிட்டராக இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அது வந்து ஒரு படத்துக்கு எடிட் பண்ணுறவங்க வந்து ஒரு 10 படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு சமம்னு நினைக்கிறேன்னா. ஸோ ப்ளஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க வேறு மெட்ரோ. ஸோ ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்ன அப்படின்றதுனால இவரை நம்பி வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கூட இருந்து ஒர்க் பண்ண முறையில் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பெரிய டைரக்டராக வருவீங்க. அடுத்த விழா நாயகர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதை நம்பி ஒருத்தர் காசு போடணும் இல்லையா, காசு போட்டு படம் எடுக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு 10,000 கொடுக்குறதுக்கே யோசிக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து யாரோ ஒருத்தரோட கற்பனையை நம்பி என்ன நம்பி இப்போது இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா லட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த வெற்றியும் இந்த பாராட்டுதலும் அன்பும் வந்து, ஆனால் அதுக்கு எல்லாமே இன்னொருத்தருக்கு போதும்னு தெரிஞ்சுமே அந்த படத்தை வந்து தைரியமாக வந்து முன்னின்று ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்காக கடன் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம், மனதைரியம், அந்த ப்ராஜெக்ட் மேலே உள்ள நம்பிக்கை வச்ச ப்ரொடியூசர்ஸ் தான் அடுத்த விழா நாயகர்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த விழா நாயகர் வந்து கோடியில் ஒருவன் கொடுத்தார், ப்ரொடியூசர் ராஜா சார். என் மேல் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு, உங்கள் சார், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே. அடுத்தது சார் ஒரு நம்பிக்கையோடு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அது வாங்கணும் இல்லையா, அந்த படத்தை முடிஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடியே இவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, உங்கள் படத்தை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நம்பி வாங்கின விழா நாயகர்கள் அடுத்து வந்து கமல் சார், தனஞ்சயன் சார், பிரதீப் சார் அண்ட் பங்கஜ் சார், இவங்க எல்லாருமே அடுத்த விழா நாயகர்கள். இந்த வெற்றி வந்து எனக்கு எப்படியோ தெரியல சார். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு சங்கீதம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒவ்வொரு நைட்டுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பண்ணிட்டேன், பண்ண போகிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி பண்ண தான் போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போட்ட காசு இருக்கணுமே, என்ன நடக்க போகுது, என்ன உங்களோட இந்த வெற்றி வந்து பல பேரோட கனவுகளை திறந்து விடுவேன். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பல படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த உங்களோட இந்த இன்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனி வாங்கின முதல் படம் எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு பல ராத்திரி நான் வந்து உங்களோட 10 மடங்கு நான் டென்ஷனாக இருந்திருக்கேன். சொல்லிக்கிட்டது இல்லை தெரியாது, ஆனால் உண்மையிலேயே நான் கவலைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம்.
தனிமரம் தோப்பாகாதுன்ற மாதிரி இந்த படத்தில் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், பின்னணி இசை, காஸ்டியூம் டிசைனர், ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கோடியில் ஒருவனை உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து அதில் நான் வந்து அழகாக உட்காந்து வந்தேன். இதில் வந்து இதில் எல்லா உழைப்புமே என்னோடய டீமுக்கான உழைப்பு, அவங்களோட வெற்றி, அவங்களுக்கான சந்தோஷமும் இது போய் அமையணும். இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வந்து இன்னும் பல பெரிய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணி பெரிய பெரிய பேர் வாங்கணும். இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் நல்ல பேரோட. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய ஆனந்த் சொன்ன மாதிரி உங்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு சொல்கிறேன் தெரியல. இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கின உங்கள் அத்தனை பேருக்கும், என்னோடய ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. Thank you.